அங்காளி பாவம் வயிற்று பழப்புக்கு ஏதோ யூடியூப் நடத்திட்டு இருக்கான். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. வேற வடிவேல் ஒரு படத்தில் சொல்லிடுறேன், 2024 அப்புறம் நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சியே இருக்காது. ஆரம்பத்தில் வளர்ந்தது எல்லாமே பெரியார் திராவிட கழகத்தில் தான். இப்போ அவர் ஜெயிச்சு வரப்போ நாங்கள் எல்லாருமே போயிட்டு மூக்கில் டீ போட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாரும் வாங்கிக்கினேன். ஆக்சுவலாக அது நாம் தமிழர் இல்லை, நான் தமிழர், அவ்வளோதான். முத்திரைகள்லாம் பயங்கரமாக போடுற ஒரே ஆள் இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மட்டும்தான். ரஜினி சாரை யாருமே சங்கின்னு சொல்லவே இல்லை. இவங்க தான் முதல் முதல்ல மேடை. கடைசியில் ஒரு 2-3 சீன் வந்து இந்த வள்ளி படத்தில் வர மாதிரியும் Houston Tamil channel க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. சமீபத்தில் நாம் தமிழர் நிர்வாகிகள் வீட்டில் என்னைய ரைடு பண்ணாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அந்த சாட்டை திருமுருகனில் நான் அவரை குய்கன் முருகன் தான் நினச்சின்னு இருப்பேன். ஏம்பா அந்தாலி பாவம் வயிற்று பழப்புக்கு ஏதோ யூடியூப் நடத்திட்டு இருக்கான். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. வேறு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லிடுறேன், ரொம்ப தப்பு சார், உங்கள் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஆளுக்கு போய் என்ஐஏ ரைடு விடுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து தினகரன்லேயும் தினமலர்லேயும் வந்து டாப்பில் போடுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவரை கேட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இவங்க வந்தாங்க என் வீட்டை ரைடு விட்டாங்க, அண்ணன் எழுதின ஒரு புக்கும் அப்புறம் நம்ம யூர் எழுதின ஒரு புக்கையும் தான் எடுத்துன்னு போனாங்க. சரி ரைட்டு ஓகே, ஆனால் எதுக்கு உனக்கு சம்மன் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க 7ஆம் தேதி? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கு பெரிய எதிர்வினை இருக்குது. அவர் உள்ளே இறங்கி நிறைய வேலை பார்த்துருக்கிறாருன்றது உண்மை தான். இல்லை இப்போ சீமானுக்கு எதுவும் துரோகம் பண்ணுறாரா? பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே வளரணும்னு நினைப்பாங்க. இவரை 2 தடவை சீமான் அண்ணன் வெளியே அமைச்சிட்டாரு, திருப்பியாக வந்துட்டார். இவரை 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. இப்போ இந்த தடவை ஜெயிலுக்கு போனால் இந்த கேஸ் கேவலமான ஒரு கேஸ். ஸோ இருந்தாலும் இந்த கட்சி மேலே ஒரு தப்பான சாயல் போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஒருவேளை இவர் யார் பெரியவர் நம்ம சீமான் அண்ணன் பிஜேபி என்னோட 1% அதிகமாக வாங்கி காட்டுன்னு சொன்னப்போ அண்ணாமலை அண்ணன் என்ன சொன்னார்னா, 1% இல்லை 30% நான் வாங்கி காட்டுறேன். சரி அது முடியுமோ முடியலையோ 2%. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 2024 அப்புறம் நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னார். ஒருவேளை அதுக்கான ஏற்பாடுகளோன்ற மாதிரியும் தோணுது. இல்லை இப்போ நாம் தமிழில் சொன்னால் திமுக தான் காரணம்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே எப்படி பார்க்குறீங்க? திமுகலாம் இந்த அளவுக்குலாம் தொட்டு இது வரைக்கும் என் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்களா? அதெல்லாம் ஒன்று. ஏடிஎம்கே பிரீடியும் சரி டிஎம்கே பிரீடியும் சரி இவரை கை வைக்கவே இல்லை. இப்போத்திக்கு ஒரு கடை இறைப்பட்ட ஒரு 10 வருஷம் 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் எவ்வளோ பேசிட்டார், கை வைக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவ்வளோதான், இதுக்கு மேலாம் அவரை தொட்டேன்னா அவர் வளர ஆரம்பிச்சிருவாருன்ட்டு அவ்வளோதான். விஜயலட்சுமி மேட்டரில் கூட உள்ளே போடல பார்த்தீங்களா, அவங்க எடுத்தாங்க, அவங்க அவ்வளோ ஒன்றும் பண்ணவே இல்லை, அது அவ்வளோதான் நிறுத்திப்பாங்க. இவர் தான் அந்த பொண்ணை வந்து தான் அசிங்கப்படுத்திட்டு அதே வந்து காசு வாங்கினும் போயிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது பக்க பலமான என்னது வீரலட்சுமி தானே கண்டிப்பாக, திமுக கிடையாது. இல்லை இப்போ இவங்க மேலே இப்போ என்ன இது மாதிரி பெரிய இதெல்லாம் இருக்கும்போது அப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு இது முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இல்லை நாம் தமிழருக்கு அவங்களே வந்து இப்போ நார்மலாக ஒரு 7% தான் ஓட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் கொடுக்கணுன்றது என்ன காரணம் இருக்கும்? காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்கல்ல. அதாவது இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போ ஓட்டை பற்றி அங்கங்கே கணக்கெடுப்பாங்கள்ல. ஸோ இவருக்கு ஓட்டு இவ்வளோ அளவுக்கு இருக்கிறப்போ இவர் நம்ம சைடு வந்தால் நல்லாயிருக்கும்னு சில பேர் யோசிக்கலாம். இல்லை இந்த ஓட்டு மட்டும் இல்லாமல் போனால் மொத்தமாகவே அது எந்த சைடு சாயும் அப்படின்ற ஒரு கணக்காக இருக்கும். செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்கள்லாம் கோயம்புத்தூரில் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ஏரியா ஃபுல்லாக ட்ராபேக் ஆகி நம்ம காலியாகும். தூக்கி உள்ளே போடுன்னு போட்டு இன்னி வரைக்கும் வெளியே விடாமல் உட்கார வச்சு அந்த கோயம்புத்தூர் அந்த கொங்கு மாவட்டத்தை ஃபுல்லாக பிளாக் பண்ண மாதிரி இவரையும் பிளாக் பண்ணுற பிளான் பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணுது. இப்போ நாம் தமிழர் பிஜேபிக்கு ஒரு கடும் போட்டியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகர் அண்ணனோட வழித்தோன்ற, அவரோட எண்ணங்கள் எல்லாமே அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அவர் உள்வாங்கினவர். ஸோ அவர் திராவிடத்தையும் மெயினாக பார்த்தவர், எம்ஜிஆரோட பயங்கரமாக பழகினவர். ஸோ அவங்களோட அதாவது இவங்க வந்து அதில் சேரல, அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் கருத்தியெல்லாம் அவங்களோட அண்ணனோட கருத்தியெல்லாம் எடுத்து ஏம்புறதுனால இவங்களுக்கு அது பிடிக்காது. திராவிடத்துக்கு எதிராக தான் பேசுவார் ஃபஸ்ட்டு, அந்த கம்யூனிசம் கொஞ்சம் கலந்து தான் பேசுவார். ஆரம்பத்தில் வளர்ந்தது எல்லாமே பெரியார் திராவிடத்து கழகத்தில் தான். இப்போ இப்படி தான் பேசி ஆகணும் நிலைப்பாடு மாறுது, ஒரு ஒரு இடத்துலையும் மாறுது. அது எல்லாருமே நீ அப்போ ஒன்று பேசுனீங்க இப்போ ஒன்று பேசுகிறீங்க, அப்போ ஒன்று பேசுனீங்க இப்போ ஒன்று, இப்போ அவரே வந்து கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு, நிலைப்பாடு மாறுது.
என்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாரு? தமிழன்ற சர்டிஃபிகேட் தானே. அவர் ஜெயிச்சு வரப்போ நாங்கள் எல்லாருமே போயிட்டு மூக்கில் டீ போட்டுனு ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாரும் வாங்கிக்கினு, பாதி பேர் எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரித்தாங்களோ, தமிழ்நாடு ஆந்திரா பிரித்தாங்களோ, அந்தமாதிரி தமிழர்கள் மற்றவர்கள்னு இவர் பிரிக்கிறப்போ நாங்கள் இந்த சைடு நிற்கிறதா அந்த சைடு நிற்கிறதா, இல்லை அப்படி போயிடுறதா, இல்லை இந்த ஊரை விட்டே போயிடுதா, இல்லை இந்த உலகத்தை விட்டே போகிறதா, அப்புறம் தான் முடிவு பண்ணணும். இல்லை அவர் எல்லாருமே விமர்சனம் கேப்டனை கூட தெலுங்கர் தான்ற மாதிரி. ஆமாம், கேப்டனை தெலுங்கராக பேசினார். நம்ம வைகோ ஐயாவை பேசியிருக்கிறாரு. அவர் அவரை தவிர எல்லாருமே வேறு மதத்துக்காரங்க தான். இது சாரி, எல்லாமே தமிழர்கள் கிடையாது. நான் மட்டும் ஆக்சுவலாக அது நாம் தமிழர் இல்லை, நான் தமிழர், அவ்வளோதான். அப்படி தான் பார்க்குறேன். நல்ல கட்சி, நல்ல ஒரு பேச்சாற்றல். ஆனால் இப்போ அவர் பேசுகிறது முன்னாடி இப்போ சமூக வலைதளங்களில் இருக்கிறதுனால எடுத்து போடுறப்ப தப்பு தப்பாக ஐயோ மாற்றி பேசிட்டோமே மாற்றி பேசினோம் அப்படி தான் வருது. இப்போது அவர் கட்சியை வளர்க்குறதுக்காக எடுக்கிற நிலைப்பாடு பழைய அந்த வீரியத்தை இவரே உடைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ நேற்று வந்து லால் சலாமோட ப்ரெஸ் மீட் வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அந்த அப்பா வந்து சங்கி விஷயத்தை வந்து நீங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கு போல என்கிட்ட கேட்டிருக்கலாமே, ரஜினி சார் வந்து அந்த படத்தில் வந்து ப்ரொமோஷனுக்காக அப்படி பேசணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த சோபனான்னு ஒருத்தங்க, ரஜினி சார் இப்போ சிவான்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நல்ல டான்ஸர் சோபனா, அவங்களே பீட் பண்ணுற அளவுக்கு சரியாக டான்ஸ் ஆடுவாங்க. இவங்க யார்? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இவங்களோட ஸ்டெப்ஸு அகரம் கத்தகரம் என்னென்னதான் சொல்லுவாங்களே, அந்த பத்தாகம் பத்தாகம்னு சொல்லிட்டு அந்த முத்திரைகள்லாம் பயங்கரமாக போடுற ஒரே ஆள் இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மட்டும்தான். அவங்க டான்ஸுக்கு நான் பயங்கர அடிமை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவன் இருக்கார்ல நம்ம சந்தானமும் கார்த்தியும் ஒரு படத்தில், இவர் கூட என்ன சொல்லுவாங்க நம்ம எம்எஸ் பாஸ்கரும் அந்த பொண்ணும் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் அடிச்சு தூள் கலப்பாங்க. இப்படி ஒரு திறமையான பொண்ணை ரஜினி சார் ஏன் வீட்டு உள்ளே வச்சுருக்கிறாருன்ற ஒரு கஷ்டமும் எனக்கு இருக்குது. இன்னொன்று, ரஜினி சாரை யாருமே சங்கின்னு சொல்லவே இல்லை. இவங்க தான் முதல் முதல்ல மேடை ஏறி சங்கின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சு, அது சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல இதை பேசக்கூடாது. அது பேசி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அதனால தானே போய் பத்திரிகையாளருங்க கேட்டாங்க. நீங்கள் சொல்லாமல் இருந்தேன் யாருன்னா கேட்டிருப்பாங்களா? நீங்களே புள்ளியை கிள்ளி விட்டு நீங்களே தொட்டில் ஆட்டினா நான் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? இதுவும் ப்ரமோஷன்றது 100% தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, ரஜினி படம் நினச்சிக்கின்னு லால் சலாமுக்கு போயிடாதீங்க. ஏன்னா கடைசியில் ஒரு 2-3 சீன் வந்து இந்த வள்ளி படத்தில் வர மாதிரியும் குசேலன் வர மாதிரியும் எதனா ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் ரஜினி படம் நினச்சிக்கிட்டு போகாதீங்க, அது வந்து ஐஸ்வர்யா தனுஷோட படம். இல்லை இப்போ இந்த விஷயம் வந்து அவங்க சங்கி இந்த மேட்ரு சொன்னாங்கல்ல, அங்கே வந்து ராமர் கோயில் திறப்புக்கு போகும்போது ரஜினிக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கறதுனால அந்த கடுப்பில் பேசியிருப்பாங்களோ? அவர் இப்போ அவர் சாமி கும்பிட தான் போனார், பட் அவங்க ஒய்ஃபையும் அவங்க அண்ணனையும் பக்கத்தில் வைக்கார வைக்கிறதுனால ராமரை விட்டார். ஐயோ அவங்கள கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சாமியை விட்டது. அப்புறம் அப்புறம் பா என்னப்பா இது, அப்புறம் அவங்க கூட்டின்னு வந்துருந்தோன்னா அங்கே பூஜையே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மன உளைச்சல் இருக்குது. ஆனால் இவர் இப்போ வந்து சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் என்னென்ன அவார்டு வாங்கினோமே எல்லா அவார்டும் வாங்கிட்டீங்க, இப்போ வந்து சங்கின்னு சொல்லாதன்னு சொன்னால் எப்படின்றது தான் எனக்கு தோணுது. இல்லை இப்போ அவர் ஆனால் இப்போ அந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் பேசலை இல்லை ரஜினி. இப்போ வந்து இப்போது ரஜினி சார் அவர் எப்போவுமே அவர் வேலை உண்டு, அவர் உண்டு தான் போவார். ஆனால் அவரை வச்சு தான் எல்லாம் அரசியல் பண்ணுவாங்க, அவரை பற்றி சொன்னால் எல்லாமே ஓடும். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காலா கபாலி மாதிரி படத்தில் திராவிட கழகத்தை வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பார். இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்த இந்த வேலைக்காரனா பாட்டாளி ஏதோ ஒரு படம்லாம் இருக்குது, உழைப்பாளி படம்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தெலாம் அழகாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ அங்கே வந்து கம்யூனிஸ்ட் ரஜின்னு சொல்லலாம், இங்கே வந்து திராவிட ரஜினி சொல்லலாம். ஆமாம், அதெல்லாம் வந்து திராவிட ரஜினி சொல்லலாம். இப்போது லால் சலாம் நடித்ததுனால அவர் வந்து முஸ்லீம் ரஜினிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாபா, அந்த படத்தில் அவர் சங்கி ரஜினின்னு சொல்லலாம். ஸோ வேரியேஷன் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒன்று. இப்போதைக்கு அவர் வந்திருக்கிறது இந்தியன் ரஜினி தான் சொல்லணுமே கண்டி சங்கி ரஜினி, இவங்க பொண்ணு தான் சொல்கிறாங்க, மக்கள் யாரும் சொல்லலை. இல்லை இப்போ அந்த அவர் வந்து அந்த பாய் கேரக்டர் வந்து நடித்ததில்லை, புதுசாக நடிச்சிருக்காருன்னா ஏன் அப்படின்ற பெரிய அளவு கேரக்டர் நடித்ததில்லை படங்களில். ஆமாம் ஆமாம். இப்போ இது மாதிரி ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஜயை பார்த்தீங்கன்னா ஜோசப்பை மறைகிறாரு. ஆமாம், அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் இப்போ அவர் வந்து ஒரு இஸ்லாமியர்களை போட்டு ஒரு படம் நடிக்கிறது, அதுவும் ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்ற போது அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, டாப் ஸ்டார். ரைட்டு, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது. இப்போ அவர் சினிமா துறையிலேயே லாஸ்ட்டு படங்களுக்கான வரிசையில் போயிட்டுருக்காரு.
ஆனால் இவ்வளோ நாள் நட்சத்திரத்தில் ஏன் நடிக்கலை, இப்போ ஏன் நடிக்கிறாரு, அப்போ நடிக்கிறார், அதுதான் உண்மை. இவ்வளோ நாள் எவ்வளோ முஸ்லீம் சகோதரர்கள் கையில் அவங்களோட விதிமுறைப்படி பச்சையே குத்தக்கூடாது, ரஜினின்னு பச்சை குத்திருப்பேன். ஒரு ஒருத்தன் பார்த்திங்கன்னா ரஜினி மாதிரியே பைத்தியமாக மூக்கை சொரிஞ்சிக்கின்னு இன்றைக்கி பாதி பேர் நம்ம நாட்டில் அவர் அரசியலுக்கு வருவாருன்ட்டு எங்கள் அண்ணனுங்கள்லாம் பாதி பின்னாடி ஃபங்கு விட்டுக்கின்னு மூக்கில் புண்ணை வச்சுக்கின்னு எத்தனை வருஷமாக சுற்றின்னு இருந்தானுங்க. கடைசி வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக தான் பார்க்குறாங்களே கண்டி, ஒரு முதல்வராகவே பார்க்காம இவங்களே செத்து போயிட்டாங்க பாதி பேர். இதெல்லாம் பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. விஜயம் அப்படி பண்ணுறக்கூடாதுன்னு தான் நான் கஷ்டப்படுறேன். அதே மாதிரி விஷ்ணு விஷாலும் ஒரு ட்வீட் வந்து போட்டுதா, அதை வந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க பாரத் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனில் பேசியிருக்கேன். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஷ்ணு விஷாலா ஆன்டி இண்டியன் சொன்னாங்க. ஆமாம், மக்கள் ஒருத்தனை ஆன்டி இண்டியன் சொல்கிறாங்கன்னா அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். பிரித்து எழுதுகன்னு பொருள்லாம் இருக்குல்ல, அதில் கூட ஆன் ப்ளஸ் டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஆன்டி இந்தியனாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேளை அப்படி தான் சொல்கிறாங்களோன்னு நான் பார்த்தேன். அப்போது இவர் வந்து நானும் இருக்கிறேன் இந்த ஆட்டத்தில், இப்போ லால் சலாமில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ நான் எதனால் ஒன்று சொல்லணும் அப்போ தான் கான்ட்ரவர்சி உள்ள வரணும் அப்படின்ட்டு இவங்க பண்ணுறது. இது வந்து அவர் பேரில் விஷால்னு இருக்குல்ல, அதனால் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ அவர் மேலே வந்து சூரிய வந்து ஏமாத்தினார் ஒரு குற்றச்சாட்டு. யார்? விஷ்ணு விஷால். சூரிய பிரச்சனை. ஆமாம், அதெல்லாம் அடிப்பாங்க இல்லை, அது அவங்க இப்போ தனிப்பட்ட முறையில் அவங்க பேசிப்பாங்க, அது நடிகர் சங்கம் கூடி பேசி அவங்க இது பண்ண போகிறாங்க. பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர்லாம் கிடையாது விஷ்ணு விஷாலுக்கு, அது கொஞ்சம் ட்ராபேக்கான பேர் தான். அவர் அதை எப்படி மாத்துறாருன்னு இருக்கும், தேவையில்லாமல் இதெல்லாம் பேச பேச இன்னும் கான்ட்ரவர்சி உள்ள தான் வருவார். இல்லை, இப்போ அதே மாதிரி சமீப காலமாக விஷால் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு, இந்த சாமி கும்புற மாதிரி. ஆமாம், சாப்பாடு சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. இது தெரிஞ்சுதான் பண்ணுறாரா இல்லை எப்படி? இல்லை, தெரிஞ்சுதான் பண்ணுவார். தெரியாமல் பண்ணோன்னா கம்முன்னு சாப்பிட்ருக்கலாம்ல. நாலு பேர் தெரியணுன்ட்டு தானே அப்படி பண்ணுறாரு. இதோ இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, எல்லாருமே சொல்கிறாங்களா, இப்போது என்ன சொல்கிறது, வீட்டில் நம்ம பசங்கிட்ட சண்டை போட்டால் கூட அதுங்க நல்ல புள்ளியாக காட்டுறதுக்காக சாமி இப்படிலாம் பண்ணி பண்ணுதுங்க. கேட்டால் விசால் கற்று கொடுத்தாருந்து சாமி, நீ உண்மையாலுமே அந்த மதிக்கிறேன்னா அந்த உழவர்களுக்கும் அவங்களுக்கும் மரியாதை செலுத்துறது தான் மெயின். நான் எல்லாருக்கும் ஆனவனே, ஒருவேளை இவரும் அரசியலுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கு எல்லா ஜாதிகாரங்களையும் ஒன்று சேர்க்குறாரோ, அதான் பழைய ட்ரெண்டுங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, பழைய மீன் குழம்பு, இன்னும் சுட வச்சு விசால் ஊற்றுனாருன்னா இதெல்லாம் தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டு தான் போவாங்க. இதெல்லாம் வேணாம், நீ இயல்பாகவே இருந்துட்டு போ, நீ சாப்பிட்றியா. நான் அவர் பக்கத்தில் உக்காந்துக்கிற யோகி பாபே காண்டாகிற பலாடா உக்காந்ததே தப்புன்ட்டு அப்போ அவருக்கே இருக்கு, அப்போ மற்றவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.